ராவண பார்வையாளர்களுக்கும் புலமையர் தமிழர்களுக்கும் வணக்கம். இன்று மே 18 என்ன அழிப்பு நாள். இந்த மானுடம் இருக்கும் வரை இப்படியான ஒரு இனத்துரோகத்தை யாரும் மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. இன்றைய தேதியை வந்து அந்த நினைவு நாளை அந்த நினைவு எதுவும் நடத்த முடியாத அளவுக்கு புதிய நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது. சிங்கள தேர்தல் அதையும் உள்ளிட்டு புலமையர் தமிழ் மக்களுடைய இந்த நினைவு நாளையும் உள்ளிட்டு ஈழ மண்ணிற்கு கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு தேர்தல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இந்த இனப்பெருமுறை நாளில் நேர்மையாக பங்கேற்றுக் கொண்ட இயக்குனர் மு கலைஞம் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கடந்த 2009 முதல் 2010 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஈழ மண்ணில் நேரடியாக சென்று வந்த அரசு தலைவர் என்ற முறையில், இதற்கு முன்பு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அங்கே சென்று வந்தது, அது வேறு விடயம். தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இங்கிருந்து சென்று வந்த பிரமுகர்களில் முக்கியமானவராக நீங்கள் மட்டுமே இருக்கின்றீர்கள். அதுவும் குறிப்பாக இந்த மே நினைவு நாளின் போது நேரடியாக அந்த மக்கள் மன்றத்தில் இருந்து அந்த மக்களோடு சேர்ந்து அழுத்து வைத்து வந்திருக்கிற அந்த சம்பவத்தை எல்லாம் கடந்த முறை கேள்விப்பட்டிருந்தோம். நேரடியாக கலந்து கொண்ட அந்த வகையில் இன்று உங்களை சந்திப்பதில் மிக பொருத்தமாக இருக்கும் என்ற வகையில உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாள் மே 18 அந்த இனத்துரோகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, என்னவா உள்வாங்குறீங்க? இந்த நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய திட்டமிடப்பட்ட இனவழிப்பு இந்த ஈழத்தில் நடந்த இனவழிப்பு. இது வந்து சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிற போதே, இன்றைக்கு இந்த நூற்றாண்டில் மனித நேயம் குறித்து உலகம் அதிகம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, எந்த காரண காரியமும் இல்லாமல் தனது தேசிய இனத்துக்கான விடுதலையை கோருகிறது என்கிற காரணத்துக்காக அழித்து ஒழித்த ஒரு நாள் இந்த மே 18 என்கிற இந்த நாள். இது உலகம் முழுதும் வாழ்கிற மனிதர்களுக்கு துக்க நாள் இந்த நாள். இந்த நாளை சர்வதேச இனவழிப்பு நாளாக, ஒரு உலகமே இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே துக்கம் அனுஷ்டிக்கிற ஒரு நாளாக இந்த நாளை நாம் மாற்ற வேண்டும். இந்த நாள் மனிதத்துவம் ஈழத்திலே கொல்லப்பட்ட நாள், அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த நாள். இன்றைக்கு வரைக்கும் அந்த அரசு உயிரோடு பிடித்து சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்ற பொறுப்பு கூறல் இல்லாமல், அதற்கான என்ன செய்யப்பட்டார்கள் அவர்கள் என்கின்ற செய்தியை கூட சொல்லாமல் அந்த அரசு மறைத்து கொண்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த நிலப்பரப்பில் வாழுகிற தங்கள் உறவினர்களை, தங்கள் பிள்ளைகளை, கை குழந்தைகளை இழந்த அந்த மக்கள் அரசிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. அதே போல சர்வதேச சமூகத்திடம், உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள் தொடர்ச்சியாக நீதி கோரி ஒவ்வொரு ஆண்டும் ஐநா மன்றத்தில் கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச சமூகம் இந்த 12 ஆண்டு காலத்துல எந்த ஒரு சாதகமான பதிலையும் நீதியையும் தமிழ் சமூகத்திற்கு சொல்லாமல் மீண்டும் மீண்டும் இனப்படுகொலை செய்த சிங்கள அரசுக்கு சாதகமாகவே செயல்பட்டு கொண்டிருப்பது பெரும் வேதனையை அளிக்கிறது. இந்த நிலையில்தான் 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஈழ மண் எப்படி இருக்கிறது, அந்த மண்ணில் வாழுகிற தமிழர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அரச பயங்கரவாதம் என்பது இன்றைக்கு 10 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் ஈழ மண்ணுக்கு மே 18 சென்றிருந்தேன். 2009 போர் முடிந்த அந்த காலகட்டத்தில் சர்வதேசத்துக்கு வந்து மகிந்த ராஜபக்சே சொன்ன வார்த்தை, 13வது திருத்த சட்டத்தை விட கூடுதலாக இந்த தமிழ் மக்களுக்கு நாங்கள் வழங்குவோம். போர் பாதித்த பகுதியில் அவங்க பழைய முறையில் என்ன மாதிரியாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மறுவாழ்வை உடனடியாக நாங்கள் வந்து செய்வோம். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான எல்லா வேலை வாய்ப்புகளையும் நாங்கள் உடனடியாக ஏற்படுத்தி தருவோம். போக்குவரத்து உள்ளிட்ட எல்லா வசதி வாய்ப்புகளையுமே நாங்கள் செய்வோம் அப்படின்னு பல வாக்குறுதிகளை இந்தியாவுக்கும் சர்வதேசத்திற்கும் மகிந்த ராஜபக்சே அளித்திருந்தது. நல்லா கவனிக்கணும்,
நீங்க நேர்ல போய் பார்த்தப்ப அந்த தமிழ் மக்களுக்கு 10 ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில நீங்க போய் பார்த்தப்ப இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தியிருந்ததா மகிந்த ராஜபக்ச? அந்த மக்களுக்கான வாழ்வாதார வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வாழ்வாதாரம் உள்ளிட்ட எல்லா வேலை வாய்ப்பு வசதிகளும் செய்திருக்கிறதா? குடியிருப்புகளை வந்து முழுதுமாக கட்டி கொடுத்திருக்கின்றன, 10 ஆண்டுகள் கடந்து விட்டது. அது பிற்பாடு வந்துட்டு அவங்களுக்கான நஷ்ட ஈடு, அதாவது இந்த போர்ல வந்து பாதித்தவருக்கு இழந்து இழப்பீடுகளை கொடுத்திருந்தாங்க. காணாம போனவர்கள் வந்து திருப்பி ஒப்படைச்சிருக்கிறதா? போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கியிருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்கு. இது எல்லாம் நீங்க நேர்ல பார்த்தப்ப எந்த அளவுக்கு சிங்கள இராணுவம் சிங்கள அரசு வந்து செய்து கொடுத்திருக்கிறது மகிந்த ராஜபக்ச அரசு. அப்ப இப்பவும் வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவங்களே தான் இருக்கிறாங்க. நீங்க நேர்ல பார்த்தப்ப என்னவா இருந்தது? நான் அங்க சென்ற போது தேர்தல் முடிந்து கோத்தபய ராஜபக்ஷ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிற சூழலில் நான் அங்க வந்து சென்றிருந்தேன். மிக மோசமான இராணுவ நெருக்கடி அந்த நிலப்பரப்பில் இருந்தது. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் சென்றிருந்த போது அந்த மே 18 நிகழ்வை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கொண்டாட கூடாது என்று பல்கலைக்கழகத்தை இழுத்து பூட்டி இராணுவத்தை போலீஸை குவித்து வைத்திருந்தார்கள். ஆனால் மாணவர்கள், 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள், நாங்கள் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் செல்வோம், நாங்கள் நினைவஞ்சலி செலுத்தியே தீருவோம் என்கிற பிடிவாதத்தோடு ஆண்களும் பெண்களுமாக 1000-க்கணக்கான மாணவர்கள் சாலையில் திரண்டு நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல தான் நான் வந்து அங்க வந்து போனேன். அங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த போராட்ட களம் போல, ஒரு யுத்த களம் போல கடும் ஆயுதங்களோட இராணுவம் அங்கு குவிக்கப்பட்டு இருந்தது. அதன் பிறகு நகரத்தின், யாழ் நகரத்துக்குள்ள மட்டுமில்ல, நீங்க எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த பகுதியில் தடுப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு இராணுவத்தின் கண்காணிப்பு மிக மோசமாக மிக கடுமையாக அங்க வந்து இருந்தது. நான் சென்ற இடங்களிலெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டேன். ஒவ்வொரு இடத்திலும் நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டேன். அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல் தான் அங்க இருக்குதே ஒழிய, மகிந்த ராஜபக்சே சொன்னது போல அந்த மக்கள் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள் அல்லது திரும்ப நாங்கள் அனுமதி அளிப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பச்சை பொய். அந்த மக்களை இராணுவ ஒரு இராணுவ ஆட்சியின் கீழ் வைத்திருப்பது போலதான் அவர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மக்கள் வந்து நினைவேந்தல் நிகழ்வு 1.5 லட்சம் பேர் வந்து செத்து போயிருக்கான். அதை கல்லூரியிலே படிக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அதை நினைவு கூறக்கூடாதா? அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்க வந்து முயற்சி செய்யறாங்க. மாணவர்கள் கட்டுடைத்து கொண்டு அந்த பல்கலைக்கழக வளாகத்தினுடைய கதவுகளை உடைத்து கொண்டு மாணவர்கள் வந்து உள்ளே போக வேண்டிய ஒரு சூழல் வந்து அன்றைக்கு வந்து ஏற்பட்டது. அப்படியான ஒரு நெருக்கடி தான் அந்த நிலப்பரப்புல இருக்கு. ரோட்ல வந்து ஒரு மூணு பைக் ஈருருளி, அதுல வந்து 2 இராணுவ வீரர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் ஓட்டுறாங்க, ஒருத்தர் பின்னாடி வந்து ரைபிள் SLR செல்ஃப் லோட் ரைபிள் 2 வந்து தொடையில வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த மூணு பைக் வந்து ரோந்து போயிட்டே இருக்கு நகரம் முழுதும். இது வந்து ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு செயலா இந்த செயல்? யோசிச்சு பாருங்க. ஒரு நம்மை அறியாமல் ஒரு அச்சம் வந்து ஏற்படுகிறது. சந்தேகத்துக்கு இடமாக யாராவது நின்றாலோ அல்லது எங்காவது நின்று பேசினாலோ மக்கள் வந்து உடனடியாக அவர்கள் வந்து அந்த ரோந்து படையினரால் வந்து விசாரிக்கப்படுவார்கள். அதே போல சாலையின் இரு மருங்கிலும் யாழ்ப்பாணத்தில் நடந்து மக்கள் போயிட்டு இருக்கும்போது கூடவே வந்து ரைபிள தொங்க போட்டுக்கிட்டு 3 பேர் 4 பேர் வந்து இராணுவ வீரர்களும் நடந்து கூடவே போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? இது சர்வதேச தளத்தில் மகிந்த ராஜபக்ஷ கொடுத்த உறுதிமொழி காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இல்ல. அதே போல முள்ளிவாய்க்காலில் இருந்து நான் வந்து கிளிநொச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது புது குடியிருப்பில் வழிமறிக்கப்பட்டேன். கடுமையான காவ இராணுவம் வந்து குவிக்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல. அப்ப இவங்க எல்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து அங்கங்க முகாம் அமைத்து ஒட்டுமொத்த இலங்கை இராணுவத்தையும் கொண்டு தமிழ் நிலப்பரப்புல குவித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து தோணுது. இல்ல, இப்ப அந்த பகுதிகளை வந்து போர் பாதித்த அந்த பகுதி, குறிப்பா அந்த முள்ளிவாய்க்கால் கிளிநொச்சி இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்தது. அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்துட்டு ஒரு சகஜமான வேலை வாய்ப்பு, அதுக்கான உத்தரவாதம் இதெல்லாம் வந்து செய்து கொடுத்திருக்கிறதா என்ற கேள்வி. இப்ப காணாமல் போனவர்களை பற்றி
கோத்தபய ராஜபக்சே அது முடிஞ்சு போன விஷயம் அவங்களெல்லாம் எங்கன்னு தெரியாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்னும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த போராட்டத்துல வந்து கலந்துகிட்டீங்க. தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் நடந்துகிட்டு இருந்த அந்த போராட்டம் வெளியுறவுக்கு பெரிய அளவுல தெரியாம நேரில் பங்கெடுத்துட்டீங்க. இது எல்லாம் நீங்க என்னவா பார்த்து என்ன உணர்றீங்க? நான் சொன்னது எல்லாம் நடந்திருக்குதுன்ற மாதிரி பாக்குறப்ப இல்ல, அந்த மக்கள் வந்து அந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்களின் சங்கம் வந்து நான் வந்து கலந்துகிட்ட அன்னைக்கு 1112வது நாளா தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தை அவர்கள் வந்து முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். அங்கே கூடியிருந்த தாய்மார்கள் என்னை பார்த்ததும் எல்லோரும் கதறி கதறி வந்து அழுதார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நாங்க அரசு வந்து விசாரிச்சுட்டு அனுப்புறோம்னு சொல்லி கை குழந்தைகளோடு தங்கள் மகளை, தன்னுடைய மருமகனை, தன்னுடைய மகனை, தன்னுடைய கணவனை கண்ணுக்கு எதிராக வந்து அரசாங்கம் கூட்டிட்டு போயிருக்கு. கூட்டிட்டு போனவங்கள விசாரிச்சுட்டு திருப்பி ஏன் அனுப்பல அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் வந்து அவங்க பதில் சொல்லல. சரி, என்ன செஞ்சீங்க? அவங்கள கொன்னுட்டீங்களா? இல்ல வந்து அவங்களை உயிரோட வச்சு சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல என்ன செஞ்சீங்க? அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்கன்னா அரசாங்கமும் சேர்ந்துகிட்டு சொன்னா யாரு காணாம அடிச்சது? நீங்க தானே வந்து கூட்டிட்டு போனீங்க. இந்த 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 கேள்விய சர்வதேச சமூகம் இலங்கை அரசிடம் வந்து கேட்கணும். இந்த கேள்வியை கேட்காம சர்வதேச சமூகமும் மௌனமாக இருக்கிறது. வருஷ கணக்கா அந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராடி போராடி உண்ணாவிரதம் இருந்து இருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தே போனார்கள். அந்த ஏக்கத்தோடையே இறந்து போனார்கள். என்ன ஆனார்கள்னு தெரியாம இருக்கிறது, இருக்கிற துயரம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப மிக கொடுமையானது. அந்த சூழ்நிலையில தான் கிளிநொச்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொடர் உண்ணாவிரதத்தில் நான் வந்து போய் கலந்து கொண்டேன். ஒரு அடையாளமா அந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டேன். அப்பொழுது அங்கு அவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் நமக்கு வந்து நெஞ்சை வந்து பதறடிச்சுது. இராணுவம், குறிப்பாக இலங்கையினுடைய அந்த உளவுத்துறை என்பது இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை எல்லாம் கொலை செய்தால் கூட கொலை செய்துவிடும் என்கிற அச்சத்தோடு அவர்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்ததை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அவர்கள் அதே போல அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முக்கிய பங்கெடுப்பவர்களை ஒரு ஒரு சூழ்ச்சியின் மூலமாக அவர்களை வந்து அங்கிருந்து பிரிச்சிடுறது. உங்க குழந்தை உயிரோடு இருக்கு, இந்த பாருங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு குழந்தையை வந்து காட்டுறது, காட்டி இது இது உன்னுடைய குழந்தை, நாங்க சொல்றது மாதிரிலாம் நீ வேலை செய்ய. எப்படி காமிச்சாங்க? எப்படி காமிச்சு உங்களுடைய குழந்தை காணாம போன குழந்தை 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப திரும்ப காட்டி எப்படி அதை வந்து அவங்க பேசுறாங்கன்னு சொன்னாங்க? தனிப்பட்ட முறையில் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அதுல மும்முரமா செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் பெண்களை வந்து தனிப்பட்ட முறையில் சிந்திச்சு அவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து காட்டுறாங்க. அந்த வீடியோல மனம் பிளண்டு போன மாதிரியான ஒரு நிலையில ஒரு ஒரு பெண், ஒரு இவங்க வந்து ஒரு ஒரு 10 வயசுல ஒரு பெண்ணை அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அது பெரிய பெண்ணா, அந்த பெண் மாதிரி ஒரு ஒரு உருவத்துல வந்து அந்த அந்த பெண் அந்த பக்கம் நடமாடுறத அல்லது நடக்கிறத அந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன துண்டை, ஒரு வீடியோ துண்டை வந்து அந்த அம்மாவுக்கு காட்டுறாங்க. அந்த அம்மா பார்த்த உடனே தன்னுடைய மகள் அப்படின்னு அவ நினைச்சு அவ கதறி அழுறா. அழும்போது அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க சொல்றது மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க காணாம அடிக்கப்பட்டவங்க பல பேர் வந்து கொல்லப்பட்டாங்க, பல பேர் செத்து போயிட்டாங்க, ஆனா உன் பொண்ணு வந்து உயிரோட இருக்கு, அந்த பொண்ணை நாங்க நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டா உனக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ அந்த தாய் மனசு என்ன பாடுபடும், பல பேரை நாங்க வந்து கொன்னுட்டோம், பல பேர் செத்து போயிட்டாங்க, ஆனால் உன்னுடைய குழந்தை மட்டும் உயிரோட இருக்கிறது, அதை உன்னிடம் நாங்கள் சேர்த்து விடுகிறோம், ஆனா நீங்க எங்களுக்காக சில காரியங்களை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? அந்த அப்பாவி அந்த தாய் வந்து என்ன செய்யும்? அந்த தாய் என்ன செய்யறா? ஒரு மழை நாள்ல ஓடி வந்து ஒரு ஒரு தாயை பற்றி நான் சொல்றேன், ஒரு சம்பவம் என்கிட்ட சொன்ன சம்பவத்தை நான் சொல்றேன். அந்த மழை நாளில் அவள் அங்கிருந்து யாருக்கும் தெரியாத ஒரு இரவு மழை அடித்து கொட்டுகிற போது ஓடி வந்து அந்த போராட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடம் வந்து அவ வந்து அழுது சொல்றா, நான் இந்த மாதிரி என் மகளை கண்டுட்டேன், என் மகளை வந்து ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதனால நான் அதனாலதான் அந்த போராட்டத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி அவ கதறி அழுகிறா. அப்ப அந்த போராட்டத்தின் பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்றாங்க, சரி உன்னுடைய மகளை நீ வந்து பார்த்திருக்கிற, உன் மகளை அவங்க கொடுத்துருவாங்கன்னு நீ நம்புற அப்படின்னு சொன்னா நீ வந்து வர வேணாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இப்படி அந்த அந்த சூழ்ச்சியின் மூலமாக நம்முடைய தமிழ் பெண்களை, நம்முடைய உறவினர்களை அவன் வந்து என்ன செய்யறான், அந்த போராட்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில் எடுத்து இந்த போராட்டத்தை நீத்து போக செய்யணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து முயற்சி செய்யறாங்க. அந்த போராட்டத்தில் இருந்த சில சில பெண்கள் என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க,
எனக்கெல்லாம் அப்படி காட்டினால் கூட நான் என் கணவன் என் மகன் என்னுடைய பேத்தி அப்படின்னு நான் வந்து நிக்கல. காணாமல் ஆக்கப்பட்ட அத்தனை உறவினருக்கும் எங்களுக்கு நீதி வேணும், அதனால என் போன்றவர்களை அவர்கள் அசைத்து விட முடியாது அப்படின்னு சொல்ற தாய்களையும் நான் வந்து பார்த்தேன். அந்த இடத்தில் இருந்த நிமிடங்கள் அனைத்துமே மிகவும் கொந்தளிப்பான நிமிடங்களாக இருந்தது. என்னை சூழ்ந்து உட்கார்ந்து அவர்கள் வந்து அழுது ஒவ்வொருத்தருடைய கதைகளை சொல்லுகிற போதும் கண்கள் பொங்கி அழுகை வெளியில வர்றதை வந்து தடுத்து நிறுத்த முடியல. அப்படியான ஒரு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையில தான் அன்னைக்கு அந்த மக்கள் வந்து அங்க வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேக்குறோம், இவ்வளவு மனிதநேயம், ஒரே ஒரு ஒரு குழந்தை இறந்து கிடக்கிற ஒரே ஒரு குழந்தை கடற்கரையில இறந்து கிடக்கிறத பார்த்து உலகமே பரிதவிக்குது, உலகமே கண்ணீர் வடிக்குது, உலகமே அதுக்கு நியாயம் கேக்குதே. 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தார்களே, அதை விடுங்க, உங்களை நாங்க விசாரித்து விட்டு திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேரை வந்து உயிரோட புடிச்சுக்கிட்டு போனானே, என்னடா ஆச்சுன்னு சர்வதேச சமூகம் கேட்காதா? நான் கேட்கிறேன், இந்த இந்த உலகத்தில் வந்து நீதி கிடையாதா? மனிதர்களை உயிரோட ஒரு அரசு கொண்டுட்டு போய் கொண்டு குவிச்சிருமா? இரக்கமற்ற ஒரு மிருகம் இந்த கோத்தபய ராஜபக்ஷ என்ன சொல்றான், அவர்கள் அவர்கள் இல்லாம போயிட்டாங்க அப்படிங்கிற. எப்படி இல்லாம போனாங்க, கொண்டுட்டீங்களா இல்ல என்ன செஞ்சீங்க நீங்க, எத்தனை பேரை புடிச்சிட்டு போனீங்க, ரெக்கார்ட் இருக்கும்ல, ஒவ்வொருத்தரும் என்ன ஆனாங்க அதை சொல்லு, எங்கள்கிட்ட சொல்ல வேணாம், சர்வதேச சமூகத்துக்கு சொல்லு, ஐநா மன்றத்துல சொல்லு, இந்த மாதிரி நாங்க கொண்டுட்டு போனோம் இது இதெல்லாம் ஆகி போச்சுன்னு சொல்லு. ஒட்டு மொத்தமா காணாம போயிட்டாங்கன்னா எப்படி காணாம போனாங்க, நாங்க உங்ககிட்ட தானே ஒப்படைச்சோம். அங்க நடந்த அந்த விஷயத்த நீங்க துயரத்தை வந்து பகிர்ந்துகிட்டு இருந்தீங்க சர்வதேச, இப்ப வந்து என்னன்னா அந்த மக்களுக்காக நீங்க சொல்லி. இன்னொரு விஷயத்த கேள்வியா வைக்கலாம், 2009 அந்த வார் முடிஞ்ச உடனே ஒரு இன அழிப்பு முடிந்த பிறகு தேர்தல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக எல்லாம் வெற்றி பெறாங்க. சம்பந்தனார் அவர்கள் வந்துட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் வந்து சொல்றாரு, இனி இந்த ஆயுத வழி போராட்டம் என்றது இல்லை, ஈழம் தனி ஈழம் என்ற கோரிக்கை இல்லை, எப்படி இந்தியாவுக்குள் தமிழகம் இருக்கிறதோ அப்படி ஒன்றுபட்ட இலங்கைக்குள் நாங்க வந்து சம உரிமையை வந்து பேசி வாங்கிக்க போறோம். 2009 போர் முடிந்த அந்த பிறகு அந்த காலகட்டத்தில் அடுத்த தேர்தல் வந்தவுடனே சம்பந்தமாக வந்து வெளி உலகத்துக்கு சொன்னது இந்த எல்லாருக்குமே சொன்ன பேட்டி அது. இப்ப நீங்க நேரில் அங்க போய் பார்த்துருக்கீங்க, 10 ஆண்டுகள் கடந்திருக்கு, அங்கே தமிழ் மக்களுக்கான சம உரிமை கிடைத்திருக்கிறதா? சம்பந்தனார் உள்ளிட்ட அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எப்படியான உரிமையை ஏதாவது கேட்டு வாங்கி இருக்கிறாங்களா அந்த 10 ஆண்டுகள்? தமிழ் மக்களுக்கு என்ன விதமான உரிமையை கொடுத்திருக்கிறது? மக்களுக்கு எந்த உரிமையும் வந்து அந்த நிலப்பரப்பில் அரசியல் ரீதியாக எந்த உரிமையும் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படல. அவங்க வந்து எந்த போராட்டத்தையும் வந்து சுதந்திரமாக எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த ஈழ மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான எந்த உரிமையையும் பெற்று தருவதில் முனைப்பு காட்டவே இல்லை அப்படிங்கறதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது இருக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது, போராடுகிற உரிமையை கூட அவர்கள் பெற்று தரவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் போராடி கொண்டேதான் இருக்கிறார்கள். இங்க நடத்தக்கூடாது. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தை கூட நேரத்துக்கு முத நாள் வந்து அங்க இருக்க நினைவு தூவி வந்து இடிச்சு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். முற்றத்தில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட இடத்தில் ஒரு நினைவு தூவியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு ஒரு சின்ன ஒரு நினைவிட மாதிரி அந்த இடத்த வந்து கட்டி அந்த இடத்துல ஒரு சின்ன இதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு ஒரு 1.5 லட்சம் தமிழர்களை 1.5 லட்சம் தேசிய இன மக்களை இழந்த தேசிய இனத்துக்கான ஒரு சிறிய ஒரு உரிமை இல்லையா? இந்த உரிமை, இந்த உரிமையை தட்டி பறிக்கிற உரிமையை யார் கொடுத்தது உங்களுக்கு? அந்த அந்த இடத்தில் அந்த நினைவு நினைவை கொண்டாடுவதற்கான உரிமையே இல்லைன்னு அடிக்கிறதுக்கான அந்த அராஜக போக்கை, இந்த மிருகத்தனமான இந்த செயல்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான உரிமையை கொடுத்தது யாரு? நான் கேட்கிறேன், சர்வதேச சமூகம் இந்த ஆண்டு கூட வந்து அவங்க வந்து ஐநா மன்றம் வந்து கால நீட்டிப்பு வந்து கொடுக்குறாங்க. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இலங்கை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தமிழ்நாடு பெருசு கூட கிடையாது அந்த ஊர், அந்த நாடு, அந்த நாட்டுக்குள் எவ்வளவு மனித உரிமை மீறல்கள் நடக்குது அப்படிங்கிறத இந்த சர்வதேச சமூகம்
கணிக்க தவறுதா பார்க்க தவறுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. இதுல யுத்தம் நடந்து முடிந்த பிறகு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றவாளியா இன்றைக்கு ஐநா மன்றமும் ஐநா மன்றத்தினுடைய மனிதநேய அமைப்பு ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இலங்கை விடயத்தை பொறுத்தளவுல இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கோட்டபய ராஜபக்ஷ இலங்கையில் சைனா வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இலங்கை நாட்டை தன்னுடைய காலனியா கொண்டு வர போறான். அப்படியாப்பட்ட ஒரு சூழலில், அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கடியில் அதன் மீது அவன் கவனம் செலுத்தாமல் அங்க இருக்கக்கூடிய புத்த பிக்குகள் எல்லாம் இலங்கையை நாங்கள் காலனி நாடாக மாற விட மாட்டோம், சைனாவின் காலனியாக இலங்கையை மாற்ற நினைக்கிறது கோத்தபய அரசு என்று குற்றம் சாட்டுகிற சூழ்நிலையில் அதன் மீது கவனம் செலுத்தாமல் தமிழர்கள் தங்களுடைய இறந்து போன சொந்தங்களை நினைத்து கண்ணீர் வடித்து அழுது கதறிவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். யோசிச்சு பாருங்க, இந்த அயோக்கியத்தனத்தை ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்த்துகிறார்கள். கோப்பாய், கோப்பாயில வந்து முதல் முதல்ல மாவீரர் துயிலும் இல்லம் எழுப்பி முதல் முதல் துயிலும் இல்லத்தில் நினைவேந்த நிகழ்வு கொண்டாடப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், அந்த இடத்தில் சென்று நினைவேந்தல் நிகழ்வை நான் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அங்கு செல்றேன். அப்படி அங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் அமைக்கப்பட்டிருந்த இடத்துல வந்து இராணுவ கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டு அதற்கு நேர் எதிரா இருக்கக்கூடிய ஒரு பொட்டல் வெளியே முள்ளு புதர் மண்டி கிடக்கிற ஒரு பொட்டல் வெளியை காட்டி இங்க நீங்க கொண்டாடிக்கீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. நம்முடைய ஈழ தமிழர்கள் எதிர்த்து கேட்க முடியாமல், எதிர்த்து பேச முடியாமல் அந்த பொட்டல் வெளியை சமன் செய்து அதை ஒரு மூணு நாள் வேலை செஞ்சு முள்ளு மரம் செடி கொடி எல்லாம் வெட்டி அந்த இடத்தில் ஒரு நினைவேந்தல் நிகழ்வை ஒருங்கிணைத்து வந்து நடத்துறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அராஜகமான ஒரு செயல்பாடு, எவ்வளவு மோசமான செயல்பாடு. இறந்து போன மனிதர்களுக்கு நினைவேந்தல் கொண்டாடக்கூடாது என்று நினைக்கின்ற மிருகங்கள் வாழ்கிற பூமி அந்த பூமி. அதனாலதான் அவன் நினைவேந்தல் தூணை வந்து அந்த யாழ் பல்கலைக்கழகத்துக்குள் மாணவர்கள் அமைத்திருந்த அந்த நினைவேந்தல் தூணை வந்து உடைச்சிருந்தான். அப்ப சர்வதேச சமூகம் வந்து அதை கண்டனம், பல நாடுகள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சது. இன்னைக்கு முள்ளிவாய்க்காலில் இருக்கக்கூடிய நினைவு தூணை வந்து பேத்தறியறான். அப்போ எந்த அடிப்படையில் சர்வதேச சமூகம் இலங்கை நியாயம் கொடுத்துரும், உள்ளக நீதியை எப்படி வழங்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறதா எனக்கு வந்து புரியல. அதாவது நீங்க பார்த்த வகையில் சம்பந்தனார் வந்து சொன்னது என்னன்னா, ஒரு மூத்த அரசியல் தலைவர் அந்த மண்ணில் இருக்கிறார், அவர் சொல்றப்ப இனி தனி ஈழம் என்பதோ ஆயுத போராட்டம் என்பதோ இந்த விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை கூட அவர் எல்லாத்தையுமே வந்து புறந்தார். நாங்க சமாதான வழியில் சம உரிமையை பேசி தீர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த சம உரிமை என்பது நீங்க பார்த்த அந்த இடத்துல அந்த மக்கள் கிட்ட வாங்கி கொடுத்துருக்கிறாங்களா இருக்கிறதா இல்லை? நான் என்ன கேக்குறேன்னா, சம உரிமை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த மக்கள் வந்து சுதந்திரமாக அவங்க வாழணும். ஒரு உணவு விடுதிக்கு போனா கூட இராணுவ கட்டுப்பாட்டுல அந்த உணவு விடுதி இருக்கு, சரிங்களா? ஒரு வழிபாட்டு தளத்துக்கு போனா, நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போனா இராணுவ முகாமை வந்து வாசல்ல போட்டு வச்சிருக்கீங்க. இதுதான் வந்து சுதந்திரமாக வாழுகிற வாழ்க்கையா? இதுதான் வந்து கோயிலுக்குள் போறவங்க கூட வந்து இராணுவத்துக்கிட்ட வந்து பதில் சொல்லிட்டு தான் உள்ள போனோம்னு சொன்னா இப்ப எந்த நாட்டுல அந்த மாதிரியான நிலைமை இருக்கு நான் கேக்குறேன். ஆக இது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழர்களுக்கு அந்த நிலப்பரப்பில் எந்த உரிமையையும் பெற்று தரவில்லை இதுவரைக்கும். அவர்கள் யாரும், அந்த ஈழ நிலப்பரப்பில் வாழுகிற ஈழ தமிழர்கள் யாரும் வந்து எந்த உரிமையோடும் வாழவில்லை. அவர்கள் முழுதும் இராணுவத்தினுடைய கண்காணிப்புல, எந்த நிமிடமும் என்னமும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல பிள்ளைகள், பல பெண் பிள்ளைகளை வந்து அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எங்கள் பெண் பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் படிக்கவே அனுப்புறது இல்லைங்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிற ஒரு நிலப்பரப்புல நாங்கள் வந்து தமிழர்களுக்கு சம உரிமை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஐயா சம்பந்தன் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதுதான் சம உரிமை வாங்கி கொடுத்ததா? நான் கேட்கிறேன், இப்ப நடந்திருக்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அந்த தூணை எல்லாம் வந்து அடைச்சு உடைச்சு தூக்கி வீசியிருக்காங்களே, ஒரு பாரிய நினைவேந்தல் கல்ல கொண்டாந்து இறக்கி வச்சா அதை கனரக வாகனங்களை வாக்கி வச்சு அந்த இடத்துல இருந்து நீக்கி இருக்காங்களே, இதுதான் சம உரிமையா சொல்லுங்க? இதற்காக நீங்க வந்து வெக்கப்பட வேண்டாமா? இந்த 12 ஆண்டு காலத்துல நீங்க தானே ஆட்சியில் பங்கெடுத்திருக்கீங்க, எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க, என்ன உரிமையை நீங்க வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க அந்த நிலப்பரப்பில் வாழுகிற ஈழ தமிழர்களுக்கு சொல்லுங்க பாப்போம். ஆக ஈழ மண்ணில் இந்த கடந்த 12 ஆண்டு காலமாக நீதி கிடைக்காதது மட்டுமல்ல, அங்கு கொண்டு குவிக்கப்பட்ட அந்த திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையில் கொண்டு குவிக்கப்பட்ட அப்பாவி தமிழர்களுக்கு நீதி கிடைக்காதது மட்டுமல்ல, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு
அந்த அந்த நிலப்பரப்பில் இன்னமும் என்ன ஆனார்கள்ங்கிற பதில் இங்க கிடைக்கல. சிங்களமயமாதல் வந்து கடுமையாக நடந்துட்டு இருக்கு. நான் கேக்குறேன் ஐயா சம்பந்தர் அவர்களை, நான் வந்து கேக்குறேன், தொடர்ச்சியாக தமிழர்களுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமித்து சிங்கள குடியேற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களே, இதுதான் சம உரிமையா? நான் கேக்குறேன், தமிழர்களுடைய காணியை ஆக்குவை செய்து அதுல உணர்ந்து சிங்களர்களை குடியேற்றிட்டு இருக்கிறான் வடக்கு கிழக்குல, கிழக்குல வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நிலப்பரப்பு முழுசும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் புத்த விகரைகளாக மாற்றி கொண்டிருக்கிறார்களே, இதுதான் சமமாக வாழுகிற சூழலா? நான் கேட்கிறேன், இதற்கெல்லாம் நீங்க என்ன வந்து குரல் கொடுத்தீங்க? என்ன நீங்க அரசுகிட்ட வந்து என்ன போராட்டத்தை நடத்தினீங்க? சிங்கள கொடியை ஏற்றுவதும் சிங்களர்களுக்கு கால் பிடித்து விடுவதும் தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செஞ்சிருக்கு, என்ன உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கு அந்த நிலப்பரப்புல? நான் கேட்கிறேன். சரி, இதனுடைய அடுத்த கட்டமாக ஒரு கேள்வி, அதாவது அயர்லாந்தில் இருக்கக்கூடிய டப்ளின் தீர்ப்பாயத்துல வந்து இலங்கை அரசு போர்க்குற்றம் செய்தது அப்படின்னு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கிறது. மகிந்த ராஜபக்ச ஒரு போர்க்குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மன்றம் அந்த காலகட்டத்துல வந்து எந்த விதமான மனித உரிமை மீறல்களுடைய நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது தவறு, தன் தவறை அந்த ஐக்கிய நாடுகள் சபை திருத்திக் கொள்ள வேண்டும், ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை ஆணையை வந்து திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக கடந்த காலங்களில் வந்து ஒரு நகர்வு டப்ளின் தீர்ப்பாயத்துல வந்து நடந்திருக்குது. அந்த டப்ளின் தீர்ப்பாயம் வந்து கிட்டத்தட்ட 47 நாடுகள்ல 47 சம்பவங்கள்ல இந்த மாதிரி மனித உரிமைகள் மீறல்லாம் கொண்டு வந்தது. வியட்நாம் போர்ல அமெரிக்க இராணுவத்தினுடைய அத்துமீறலை கொண்டு வந்தது அந்த டப்ளின் தீர்ப்பாயம். அப்படியான ஒரு தீர்ப்பாயத்தின் மீது புலம்பெயர்ந்த சமூகம் என்ன விதமான நகர்வை வந்து இதற்கு நடத்தி இருக்கணும், அது நடந்ததா இல்லையா, உங்களுடைய பார்வையில நீங்க என்ன சொல்லுவீங்க? டப்ளின் தீர்ப்பாயம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக, ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பா நமக்கு வந்து அந்த தீர்ப்பு வந்து கிடைத்த போது அதை வந்து தமிழர்கள் வந்து நாம் முறையாக ஒரு சர்வதேச சமூக கவனத்துக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போகல அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். அதை ஒரு பொருட்டாவே வந்து கருதாம விட்டதாக நான் வந்து கருதுகிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உலகத்திலேயே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற ஈழத் தமிழர்களிடையே ஒரு ஒரு ஒரே ஒரு கொள்கையோட ஒரே ஒரு நோக்கோட செயல்படுகிற போக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. நாம் பிரிந்து நிற்கிறோம், நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு தான் நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கிறோமே ஒழிய, நம்ம வந்து ஒரே ஒரு 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 நோக்கோட ஒரே ஒரு உரிமையை அடைவதற்கு எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளியில நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நம்ம நிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது வந்து இன்னைக்கு கேள்விக்குறியாக இன்றைக்கு எழுந்து நிக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள் வந்து விடுதலை புலிகள் மீதான தடையை வந்து நீக்கியிருக்கு. இதை ஒன்ன மட்டும் நம்ம கையில எடுத்துக்கிட்டு மற்ற ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த தடையை வந்து நம்ம நீக்க செய்யணும் அப்படிங்கிறதுல தொடர்ச்சியா வந்து இயங்குறோமா அப்படின்னு கேட்டா அதையும் நம்ம வந்து இயங்க மாட்டேங்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா அதை அவங்க கையாளுறாங்க, இவங்க அதனால நாங்க அதுல இருந்து அதை செய்யல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு போக்கு தான் வந்து தமிழர்களிடையே இருக்கிறது. இல்ல இதுக்கு வந்து இப்ப இந்த குறைகள் இருக்கட்டும், இப்ப இதுல இருந்து நம்ம எப்படி மாறி செயல்படணும்ன்ற கருத்தை சுருக்கமா சொல்ல முடியுங்களா? ஆமா, அதுதான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா நமக்குள் முரண்பாடுகள் இருக்கலாம். ஒரு குடும்பம், நம்ம வந்து ஒரு தேசிய இனம், அந்த தேசிய இனத்தின் பணிகீழம் ஒன்றே தீர்வு என்பதில் ஒற்ற கருத்தோடு நின்று போராடியவர்கள் நம்ம. அப்படி இருக்கும்போது அந்த அந்த நிலப்பரப்பில் நடந்த அந்த கொடூரமான திட்டமிடப்பட்ட அந்த இனப்படுகொலைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நிக்கணும். ஒருங்கிணைஞ்சு நின்று நின்னா பக்கத்துல இருக்கிற இந்தியாவை நீங்க முதல்ல வந்து ஒருங்கிணைந்து நின்றால் மட்டும்தான் இந்தியாவை நம்ம நம்ம சொல்றதை கேட்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். இலங்கை அரசு என்ன செஞ்சிருச்சுன்னா இந்த இரட்டை கோபுரங்கள் வந்து இடிபட்ட பிறகு சர்வதேச பயங்கரவாதம் என்கின்ற சொல்லாடல் உலகம் முழுதும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல இலங்கையில் இருப்பது ஒரு இன விடுதலைக்கான போராட்டம் என்பதை மாற்றி அதை ஒரு சர்வதேச பயங்கரவாதமாக சர்வதேசத்துக்கு சொன்னது. மற்ற நாடுகள் எல்லாம் இலங்கை சொன்னதை கேட்டுச்சு, ஆனா நம்ம வந்து கதறி கதறி சொன்னதை கேட்கல. பக்கத்துல இருக்கிற இந்தியா கூட நம்ம சொன்னதை கேட்கல. இப்ப நான் வந்து சொல்றேன், புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது குருதி உறவுகள் ஒன்றிணைந்து நின்று பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா நம்ம சொல்றதை கேட்கிற ஒரு நாடாக மாற்ற வேண்டும்.
பனிரெண்டு ஆண்டுகள் கழித்தும் இதை நம்ம வந்து சிந்திக்கல அப்படின்னு சொன்னா நமக்கான நீதி என்பது மேலும் மேலும் தள்ளி போடப்பட்டு கொண்டே செல்லுமே ஒழிய அது நமக்கான நீதியை பெற்றுத்தருகிற செயல்பாட்டை நாம் முன்வைக்க முடியாது. நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு தான் நிக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு வர்ற வடநாட்டிலிருந்து வர்ற அரசியல் கட்சி தலைவர்கள் முதன்மை அமைச்சர்களாக இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழர்கள் பிழைக்க சென்றவர்கள் அப்படின்னு இங்க வந்து பேசுறாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி அந்த மேடையில போய் யாராவது இல்ல இல்ல நீங்க தமிழர்கள் பிழைக்க சென்றவர்கள் இல்ல அப்படின்னு எப்படி நாங்க சொல்ல முடியும்? அப்ப ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு வந்து ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஈழத் தமிழர்களில் ஒரு ஒட்டுமொத்த கருத்தை சுமந்து நிற்கிற குழு அது இருக்கணும். அது இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சர்களை இந்தியாவின் முதன்மையா இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் எல்லாம் அதை வந்து சந்திக்கணும். நம்முடைய சிக்கல் என்ன சிக்கல் அந்த சிக்கல் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த முயற்சியை தொடர்ச்சியாக செய்யல. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வல்லரசு நாட்டை நம்ம சொல்றத நம்முடைய கருத்துக்களை ஏற்க வைக்க முடியல அப்படின்னு சொன்னா எப்படி நமக்கு நீதி கிடைக்கும்? உங்களுக்கு அங்க இருந்து நீங்க யாருப்பா அந்த எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில எல்லாம் பார்வையிட்டு திரும்பும் போது நடந்த உங்களுக்கு ஒரு சித்திரவதை, அதாவது உங்களை வந்து சிங்கள ராணுவம் எப்படி நடத்தி வழி அனுப்பி வச்சு? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்தியாவிலிருந்து நான் வந்து இது மாதிரி ஈழத்துக்கு மே 18 நினைவேந்தல் நிகழ்வுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லி நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடமும் ஐயா மதிப்புக்குரிய மணியரசன் அவர்களிடமும் ஐயா ஜோசப் கென்னடி அவர்களிடமும் நான் வந்து பகிர்ந்துகிட்டேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிற ஜோசப் கென்னடி அவர்கள் அப்ப வந்து அவங்க எல்லாருமே இதை கடுமையா வந்து மறுத்தாங்க. குறிப்பா வந்து மணியரசன் ஐயாவும் அண்ணன் சீமான் அவர்களும் உறுதியாக நீங்க செல்லக்கூடாது, சென்றால் உயிருக்கு ஆபத்து நிகழும் அப்படின்னு சொல்லி கடுமையா மறுத்தாங்க. நான் அந்த அவர்களுடைய பேச்சை மீறி நம்ம வந்து அந்த 10 ஆண்டு நிறைவுல ஈழ மண் எப்படி இருக்குன்னு பாக்கணும்ட்டு நான் போனேன். போனதிலிருந்தே அவர்கள் என்னை உள்ளே விட்டு விட்டார்கள். ஆனால் தொடர்ச்சியாக என்னை பின்தொடர்ந்து இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் அங்க நான் போய் எங்கெங்கெல்லாம் போனேன், எங்கெங்கெல்லாம் வந்தேன், யார் யார்டெல்லாம் சந்திச்சேன், என்னென்னலாம் பேசினேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் தொடர்ச்சியா ரொம்ப நுட்பமா கவனித்த அவர்கள் நான் வந்து என்னுடைய 3 நாள் அந்த பயணத்தை வந்து நான் முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நான் திரும்புகிற போது என்னை வந்து அவங்க வந்து கைது செஞ்சாங்க. கைது செய்து அதாவது விமானத்திலிருந்து கீழே வந்து இறக்குறாங்க. இறக்கி கொண்டு வந்து வச்சு நீங்க இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இங்க வருவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு அவங்க வந்து கேக்குறாங்க. இராணுவ விசாரணை கடுமையாக இருக்கு. அப்ப நாம வந்து எந்த நோக்கத்துக்காக நம்ம போல, நமக்கு அது அவங்க நினைக்கிற நோக்கம் நமக்கு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இந்தியாவில விடுதலை புலிகள் இன்னமும் இருக்கிறாங்க, அது ஒரு எவ்வளவு பேரு அவங்க வந்து இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் சீமான் என்னை எதுக்கு அனுப்பி வச்சிருக்காரு, அதுக்கு திரும்ப வந்து இங்க வந்து விடுதலை புலிகளை வந்து உயிரூட்டுவதற்கான வேலைகளை எதையும் திட்டமிடுவதற்காக நான் வந்திருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் என்னை விசாரித்து என்னை வந்து அடித்து துன்புறுத்தினார்கள். நான் வந்து நான் சுற்றி பார்க்கத்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்னேன். நீ இந்த இடத்துக்கெல்லாம் சுத்தி பார்க்க போயிருக்க, அங்கெல்லாம் என்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பி என்னை வந்து தாக்கினார்கள். தாக்கி என்னை வந்து திருப்பி உயிரோட விடமாட்டாங்க, கொன்றுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய அச்சம் வந்து எனக்கு வந்து சூழ்ந்தது. இருந்த போதிலும் அவங்க வந்து இந்த விசாரணை பிளஸ் வந்து நான் அங்க போய் நான் நிறைய பேரை சந்திக்கல. நான் வந்து நிறைய பேரை நான் சந்தித்திருந்தால் இன்னும் விபரீதமா வந்து அது போயிருக்கலாம். குறிப்பாக நான் வந்து ஐயா விக்னேஸ்வரர் அவர்களை சந்திச்சேன். அவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வந்து நான் சந்திச்சேன். அதன் பிறகு பல்கலைக்கழக மாணவர்களோடு நான் இருந்தேன். அதன் பிறகு என்னோடு பயணித்தவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களா இருந்தாங்க. அதன் பிறகு நான் வந்து மரபுரிமை மீட்பு இயக்கத்தை வந்து சந்திச்சேன். அதுக்கப்புறம் வந்து தமிழ் மக்கள் பேரவையை நான் வந்து சந்திச்சேன். அதன் பிறகு காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்துல நான் போய் உண்ணாவிரதத்துல கலந்துகிட்டேன். இதுதான் என்னுடைய செயல்பாடா இருந்ததுனால இது எல்லாம் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்ததால் அவங்க வந்து வேற நோக்கங்கள் எதுவும் இல்லைன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஒரு கடுமையான ஒரு விசாரணைக்கு பிறகு ஒரு நள்ளிரவில் என்னை வந்து திரும்ப அனுப்பி விட்டாங்க. இதுதான் நம்ம நல்லது வந்து அந்த புத்தகத்தை அங்க என்ன நடந்தது அப்படின்னு எழுதி அந்த புத்தகத்தை ஒரு வாசிப்புக்காக கொடுத்துருக்கீங்க. விரைவில் அதை கொண்டு வர போறதா சொல்லியிருக்கீங்க. அதை படிக்கும்போது மனம் எல்லாம் ஒரு பதறக்கூடிய நிலையில தான் இருக்கும்.
முழுமையாக இங்க விவரிக்கல. இந்த அடி வதை சித்திரம் வந்து அது குறிப்பாக அந்த கழுத்து பகுதியில் உங்களுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அந்த பகுதியில எல்லாம் அடிச்சு ஏன் நடத்துறாங்க அப்படின்ற அந்த சிறு நூல் வந்து விரைவில் வெளிவர இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிக்க கொடுத்திருந்த போது விரைவில் அந்த புத்தகம் வெளிவரும்போது இந்த மனித சமூகத்துக்கு சிங்கள பேரினவாத அரசு இன்னும் எப்படியான தன் முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது என்பது முழுதமாக தெரிய வரும். விரைவில் மீண்டும் ஒரு சந்திப்பில் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா.